ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வந்து ஹைட்ராலிக் ஆயில் ஃப்ளோ கண்ட்ரோல் ஆயில் பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ எண்டில் வந்து நான் அதை கிளிப் ஆட் பண்ணியிருக்கேன், ப்ராக்டிக்கலாக எப்படி இருக்கும் அது ஃபங்க்ஷன்லன்னு சொல்லிட்டு டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதையும் போய் பாருங்கள். நார்மலாக இதோட சிம்பிள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதுதான் நம்மளோட ஹைட்ராலிக் ஆயில் யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ளோ கண்ட்ரோல் ஆயிலுடைய பேசிக் சிம்பிள். ஓகேங்களா, நார்மலாக வந்து என்ன ஆகணும், ஆயில் ஃப்ளோ வந்து இது வழியாக ரிஸ்ட்ரிக்ட் ஆகி தான் வந்து நம்ம கண்ட்ரோல் ஆகி வந்து நமக்கு வந்து சிலிண்டருக்கு போகும். நம்ம சப்போஸ் நீங்கள் அந்த இந்த ரிட்டர்ன் ஆகிற ஆயில் என்ன ஆகுனா வந்து இந்த செக் மாடல் வால்வ் வழியாக வந்து ரிட்டர்ன் ஆகி ஃப்ரீ ஃப்ளோ இருக்கும். ஓகேங்களா, இப்படி தான் வந்து நம்ம ஹைட்ராலிக் ஆயில் வால்வில் வந்து ஆயில் ஃப்ளோ இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம், அதையும் போய் பார்க்கலாம் ப்ராக்டிக்கலாக எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வ் பற்றி பார்க்க போகிறோம். இதுதான் நம்மளுடைய த்ரட்டல் அண்ட் செக் மாடல் வால்வ். இது வந்து ஹைட்ராலிக்கில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பார்ட்டு. இது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்ராலிக் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஆயில் ஃப்ளோ வந்து கண்ட்ரோல் பண்ணுறது தான் வந்து இதோட வேலை. டைரக்ஷனல் கண்ட்ரோல் வால்வ்னா உங்களுக்கு தெரியும், அப்போ எந்த டைரக்ஷனில் வந்து ஆயில் ஃப்ளோ இருக்கணும்னு. சப்போஸ் ஏ போர்ட்டில் இருக்கணுமா இல்லை பி போர்ட்டு, இந்த ஏபின்றது தான் வந்து நம்மளுடைய சிலிண்டருக்கு போகக்கூடிய லைன்ஸு. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பி ஃபார் ப்ரெஷரு, டி ஃபார் டேங்க் ரிட்டர்னு, இந்த பி ஏபி வந்து என்னென்னா வந்து நம்மளுடைய ஹைட்ராலிக் சிலிண்டருக்கு போகக்கூடிய லைன்ஸ். ஓகேங்களா, அவுட்புட் லைனு. டைரக்ஷனல் கண்ட்ரோல் வால்வ் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆயில் வந்து எந்த டைரக்ஷனில் போகணும்னு கண்ட்ரோல் பண்ணுது. இந்த ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா வந்து நம்மளுக்கு வந்து எவ்வளோ ஆயில் வந்து நம்மளுக்கு சிலிண்டருக்கு வந்து உள்ளே போகணும்னு சொல்லிட்டு இது வந்து கண்ட்ரோல் பண்ணும். இதுதான் இதோட ஸ்ட்ரக்சரு. இதனை நான் இதில் பார்த்தீங்கன்னா வந்து அட்ஜஸ்டபிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க ரெண்டு எண்டுலேயும். ஓகேங்களா, இது நம்ம எப்போல்லாம் நம்ம அதிகமாக டைட் பண்ணுறோமோ அப்போ என்ன ஆகுனா நமக்கு வந்து ஆயில் ஃப்ளோ வந்து கம்மியாகிடும். ஓகேங்களா, நம்ம அதை எப்போல்லாம் வந்து கிளாக ரிவர்ஸ் பண்ணுறோமோ அப்போ என்னென்னா வந்து நமக்கு வந்து ஆயில் ஃப்ளோ வந்து அதிகமாக இருக்கும். நீங்கள் இந்த நாப்பை வந்து டைட் பண்ணிங்கன்னா வந்து ஆயில் ஃப்ளோ வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆகும். ஓகேங்களா, இது நம்ம லூஸ் பண்ணிங்கன்னா வந்து ஆயில் ஃப்ளோ வந்து அதிகமாக இருக்கும். இந்த ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணி தான் நம்மளுடைய சிலிண்டருடைய வேகத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறோம். ஓகேங்களா, சப்போஸ் ஒரு சிலிண்டர் வந்து ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகணும், அதுபோல் ஆப்ரேஷனுக்கெல்லாம் வந்து இது போல் தான் யூஸ் பண்ணுவாங்க. பேசிக்காக வந்து இந்த வால்வ் வந்து மோஸ்ட்லி வந்து எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணுவாங்க. அது இல்லாமல் வந்து பர்பஸ் ஆஃப் அண்ட் அப்ளிகேஷன் பொறுத்து இருக்குது. ஓகேங்களா, இதில் அதோட சிம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து நம்மளுடைய த்ரட்டல் அண்ட் செக் மாடல் வால்வுடைய சிம்பிள். இது வந்து ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வு. இங்கே ஏபின்றது வந்து நான் சொன்ன மாதிரி போர்ட், அவுட்புட் போர்ட்டு. இதில் என்னென்னா இந்த இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நார்மலாக வந்து நம்மளோட டைரக்ஷன் கண்ட்ரோல் வால்வு தான் வந்து நம்ம எந்த டைரக்ஷனில் போதுன்னு கண்ட்ரோல் பண்ணுது. சப்போஸ் நீங்கள் வந்து ஆயில் வந்து இங்கே சப்போஸ் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஏர்போர்ட் வழியாக போகுதுன்னு வச்சிங்களேன், இது வழியாக ரிஸ்ட்ரிக்ட் ஆகி தான் வந்து நமக்கு சிலிண்டருக்கு வந்து போகும், இது வழியாக போகாது. ஓகேங்களா, சப்போஸ் ரிட்டன் ஆகும்போது என்ன ஆகுனா இங்கே வந்து ஆயில் வந்து ரிட்டன் ஆகி இது வழியாக வந்து ஃப்ரீ ஃப்ளோ இருக்கும். ஓகேங்களா, இதுதான் வந்து இந்த வால்வு நடக்கக்கூடிய ஃபங்க்ஷனு. எங்கூரில் ரிட்டன் ஆகிடும். இது டேங்க் ரிட்டன்லாம் வந்து எல்லாமே பண்ணுறது வந்து அந்த டைரக்ஷன் கண்ட்ரோல் வால்வு தான் வந்து எந்த டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஓவர் பண்ணணும்னு நமக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணணும். இது உள்ள போர்ட் எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள், இந்த ஓப்பன் பண்ண மாதிரி ரெண்டு இது இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து இந்த டேங்க்கு அப்புறம் வந்து ப்ரெஷர் கண்ட்ரோல் இன்புட் போகிறது. நமக்கு வந்து எப்படி சேஞ்ச் ஓவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டைரக்ஷன் கண்ட்ரோல் வால்வு தான் வந்து அதை வந்து சேஞ்ச் ஓவர் பண்ணி நம்மளுக்கு வந்து ஆயில் ஃப்ளோ வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஓகேங்களா, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த போர்ட் ரெண்டுமே வந்து க்ளோஸ் பண்ண மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது வழியாக தான் வந்து நமக்கு ரெஸ்ட்ரிக்ட் ஆகி வந்து ஆயில் ஃப்ளோ இருக்கும். இந்த ரெண்டு போர்ட்டு, இது வந்து இந்த டேங்க் ரிட்டர்னு அப்புறம் வந்து ப்ரெஷர் இன்புட் இது. ஓகேங்களா, இதுதான் வந்து நம்மளுடைய ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வுடைய ஃபிசிக்கலாக வந்து இப்படி தான் இருக்கும் ஸ்ட்ரக்சரு. இதுக்கு மேலே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து நான் சொன்ன மாதிரி வந்து நம்மளுடைய டைரக்ஷனல் கண்ட்ரோல் வால்வு வந்து கொடுத்துருப்பாங்க. அதுதான் வந்து ஆயில் ஃப்ளோ கண்ட்ரோல் பண்ண நான் சொன்னேன்ல, எந்த டைரக்ஷனில் வந்து போனன்னு கண்ட்ரோல் பண்ணணும்ல, அதுதான் அதை பண்ணோம். இதுக்கு மேலே வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டேஷன் மாதிரி வச்சுருப்பாங்க. ஓகேங்களா, இப்படி தான் வந்து நம்மளுடைய ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வு வந்து நம்மளுடைய ஆயில் ஃப்ளோ வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அடுத்த வீடியோவில் வந்து நம்மளுடைய ப்ரெஷர் கண்ட்ரோல் வால்வெலாம் எப்படி இருக்குது, என்னென்ன டைப் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு ஹைட்ராலிக் சிஸ்டம் அப்புறம் வந்து ஒரு மெக்கானிக்கல் ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.